ஒருவரின் மனம் வலிக்கும் போது நீங்கள் சொல்ல வேண்டிய அல்லது கேட்க வேண்டியவை என்ன அப்படின்றது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருத்தருடைய மனசு ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்குது, அவர் ஒரு மிகவும் ஒரு மனம் பாதிக்கப்பட்ட அல்லது ஒரு மன வலியில் இருக்கார், ஒரு பெயினை ஃபீல் பண்ணுறார், ஒரு மன அழுத்தத்தில் இருக்கார், ஒரு மன கஷ்டத்தில் இருக்கார். அவர்கிட்ட நாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லலாம், கேட்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. முக்கியமாக நான் ஒரு 6 விதமான விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், என்னுடைய கவனம் என்னுடைய அட்டென்ஷன் உன் மேலே இருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த வரிகளை அவர்கிட்ட சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா மனம் பாதிக்கப்பட்ட அல்லது மன வலியில் இருக்கிற ஒரு நபர் என்னை யாருமே கவனிக்க மாட்டுறாங்க, என்னை யாருமே பார்த்துக்க மாட்டுறாங்க, என்கிட்ட யாருமே பேச மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க மனசில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் முதல் பாயிண்ட்டாக இதை நாங்கள் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன், நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், என்னுடைய அட்டென்ஷன் உன் மேலே இருக்குது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்லணும். அடுத்து ரெண்டாவது விஷயம், அதனுடைய தொடர்ச்சியாக கேள்விகள் வருது. ரெண்டாவது கேள்வி, ரெண்டாவது நீங்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உன்னுடைய கவலை தான் என்ன, ஏன் நீ தனியாகவே இருக்க, இல்லை நீ ஏன் சோகமாக இருக்க, ஏன் இல்லை பயப்படுற, அவர் எப்படி வேணால் இருக்கலாம். நீங்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, ரெண்டாவது உன்னுடைய ரொம்ப பெரிய ஒரு கவலை என்ன, எதை பற்றி நீ ரொம்ப அதிகமாக யோசிக்கிற அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்கணும். இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னாக்கா, நீ சொல்லு, நான் லிசன் பண்ணுறேன், நான் கேட்குறேன். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க போய் அவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, நான் சொல்கிறத கேளு, இந்த மாதிரி நடந்துக்கோ, அந்த மாதிரி நடந்துக்கோ, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு போட்டு மோட்டிவேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. யார் ஒருத்தருமே நீ சொல்லு, நான் கேட்குறேன், நீ பேசு, நான் கேட்குறேன், உன் பிரச்சனை என்னென்னு நீ என்கிட்ட பகிர்ந்துக்கோ, நான் லிசன் பண்ணுறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இங்கே அவங்களுக்கு வேண்டியது என்னென்னா, அட்வைஸ் இல்லை, உங்களுடைய வார்த்தை, அதாவது நீங்கள் அங்கே பேசுறது இல்லை, இங்கே நீங்கள் கேட்குறது என்னென்னா, நீ சொல்லுப்பா, நான் கேட்குறேன், நான் லிசன் பண்ணுறேன், என்னெல்லாம் உன் மனசில் இருக்குது பேசு. முதல் விஷயம், என்னுடைய கவனம் உன் மேலே இருக்குது. ரெண்டாவது, உன்னுடைய மிகப்பெரிய யோசனை, உன்னுடைய கவலை என்ன. மூணாவது, அதை நீ சொல்லு, நான் காது கொடுத்து கேட்குறேன். மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், உனக்கு என்ன வேணும், உன்னுடைய ரொம்ப பெரிய ஒரு தேவை என்ன. உனக்கு அந்த கவலை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது இல்லையா, அந்த பிரச்சனைக்கு உனக்கு என்ன தேவை, எது இருந்தால் அதை உன்னால் சரி பண்ண முடியும், உன்னுடைய மிகப்பெரிய தேவை என்ன. அப்போ நான் அதை கொடுக்கணுமா, அதை நான் செஞ்சு கொடுக்கணுமா, அவருடைய தேவையை நான் நிறைவேற்றி வைக்கணுமா, நிறைவேற்றி வைக்க வேணாம், ஜஸ்ட்டு கேட்குறது ரொம்ப முக்கியம், உன்னுடைய தேவை என்ன. அப்போ அவருடைய தேவைகள்லாம் அவர் சொல்ல ஆரம்பிப்பார். சொன்ன ஆரம்பிக்கும் போது நீங்கள் அடுத்ததான் அஞ்சாவது விஷயத்துக்கு போகிறீங்க. அவர் என்ன பண்ணுறாரு கேட்டால், என்னுடைய தேவை என்னன்றது சொல்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிங்க, ஓகே ஓகே போதும் நிறுத்து அப்படின்னு இல்லாமல், அதை பற்றி நீ சொல்ல விரும்புகிறியா, அதை பற்றி நீ கொஞ்சம் சொல். இப்போ முதல்ல அவர்கிட்ட என்ன பண்ணுறீங்க, நாலாவதாக உன்னுடைய தேவை என்னன்னு கேட்டீங்க. தேவை என்னன்னு கேட்டதுக்கப்புறம் அவர் தேவையை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதை பற்றி நீ மேலும் சொல்ல விரும்புகிறியா, அதை பற்றி என்கிட்ட கொஞ்சம் சொல், நான் கேட்குறேன். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்ல விரும்புகிறியா, ஓகே சொல், நான் கேட்குறேன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது, பரவாயில்ல, நான் என்னுடைய மனசில் இருக்கிறத இவங்க கேட்குறாங்க, கேட்குறதுக்கு விரும்புகிறாங்க, லெசன் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவர் வருவார். அஞ்சு விஷயம் பார்த்துருக்கோம். ஆறாவது விஷயம், அவர் நிறுத்த முற்பட்டால் கூட நீங்கள் மேலும் அதை கேட்குறதுக்கு முயற்சி பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னாக்கா, நீ முழுசாக என்கிட்ட சொன்னாதான், நீ முழுசாக என்கிட்ட தெரியப்படுத்தினாதான், நான் என் சைடில் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு என்னால் யோசிக்க முடியும், அதனால் நீ முழுசாக என்கிட்ட சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். இது ஆறாவதாக நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம். மொத்தம் நான் ஆறு விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று, நான் உன்னை கவனிச்சிட்ருக்கேன், உன்னுடைய ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை, உன்னுடைய கவலை என்ன சொல்லு, நீ என்கிட்ட சொல்லு, நான் அதை கேட்குறேன். உன்னுடைய ரொம்ப பெரிய ஒரு தேவை என்ன, அதை பற்றி நீ மேலும் சொல்ல விரும்புகிறியா, சொல்லணுன்னா சொல், அதை பற்றி நீ இன்னும் அதிகமாக முழுமையாக சொல், அப்போ தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ மொத்தம் ஆறு விதமான விஷயங்களை ஒருத்தர் ரொம்ப மன வலியில் இருக்கும்போது சொல்ல வேண்டிய
கேட்க வேண்டிய ஒரு கேள்விகளாக, ஒரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயங்களாக இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் அட்வைஸ் பண்ண விரும்புகிறாங்க, அட்வைஸை விட இங்கே லிசன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயங்கள் தான் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு இதெல்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்துட்டுருக்கேன். இதே மாதிரி மன வழியில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா இந்த மாதிரி கேள்விகளை கேட்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் மிகப்பெரிய ஒரு மன ஒரு ஒரு வடிகாலாகவும் அவங்க மனசில் இருக்கிறத பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப உதவும். ஸோ இது அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து அவங்களை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சப்போர்ட்டாக அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே போல் மன வழி உள்ள ஒரு நபர் ஒருத்தர் உங்களுக்கு புரிஞ்சிக்காமல் இருக்காங்க அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணாங்க, அதன் மூலமாக அவங்க அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணுறது நிறுத்திட்டு, இல்லை அவங்களுடைய கருத்துக்களை அவங்க மேலே திணிக்கிறது நிறுத்திட்டு, உங்களுடைய கருத்துக்களை அவங்க கேட்கறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த வீடியோவுக்கு புதிய நபராக இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.